हाय फ्रेंड्स, वेलकम टू कल्वि सेवे। इन्नैक्कु इंद वीडियोल एन्ना पार्क्क पोरोम्ना, मेल्निलै इरंडाम आंडु तुणै तेर्वु 2021 तेर्वर्गळिडमिरुंदु विण्णप्पंगळ वरवेट्रुन्नु सोल्लि செய்தி குறிப்பு வந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. 2020-2021 கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 19/7/2021 அன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அரசாணை எண் 105 பள்ளி கல்வித்துறை 4/12/2021 இத்தேர்வு முடிவுகளில் மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் 12ஆம் வகுப்பு எழுத்து தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட அரசாணையின் அடிப்படையில் 2020-2021 கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 19/7/2021 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் 23/7/2021 முதல் 27/7/2021 வரையிலான நாட்களில் 25/7/2021 ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுத்துறை சேவை மையங்கள் வாயிலாக 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது மாணவர்கள் கட்டாயம் தங்களுக்குரிய அனைத்து பாட தேர்வுகளையும் எழுதுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அத்தேர்வர்கள் குறிப்பிட்ட பாட தேர்வுகளை மட்டும் எழுதுவதற்கு விண்ணப்பிக்க இயலாது. மேலும் தற்போது எழுதவுள்ள தேர்வில் பெறப்படும் மதிப்பெண்களே இறுதியானது. மே 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வெழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வெழுத சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மே 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வெழுத விண்ணப்பித்த தனி தேர்வர்கள் 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வினை எழுத தற்போது மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. 23/7/2021 முதல் 27/7/2021 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் 28/7/2021 அன்று ஆன்லைனில் சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். சிறப்பு அனுமதி கட்டணம் ₹1000. கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு துறை சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு செய்யும் தனி தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் இவ்விவரங்களை அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், செயலகங்கள் மற்றும் அனைத்து தேர்வு அரசு தேர்வு உதவி இயக்குநர்களும் அறிந்து கொள்ளலாம். தேர்வுக்கால அட்டவணை. இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தேர்வுக்கால அட்டவணையின்படி 2021 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வு நடைபெறும். தேர்வர்கள் 2021 துணை தேர்வெழுதற்கு விண்ணப்பிக்க சேவை மையங்களுக்கு வரும்பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். போதிய சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. டைம் டேபிள் பார்க்கலாம். எக்ஸாம் டைமிங் வந்து காலைல 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 6/8/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லாங்குவேஜ், 9/8/2021 இங்கிலீஷ், 11/8/2021 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, 13/8/2021 வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 16/8/2021 மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், நர்சிங், நர்சிங் வொக்கேஷனல். 18/8/2021 வந்து பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப். அடுத்தது 19/8/2021 வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.